குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜனவரி 2022 அந்த கொஸ்டின் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கான கொஸ்டின், யூசிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ஃபைண்ட் அண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த ஃபாலோவிங் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். அதாவது நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ராப்ளத்துக்கான பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் யூஜி சிலபஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. நம்ம கேஎஸ் யூஜி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் யூஜி சிலபஸை நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பார்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டெல்லாம் அந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த டேபிள் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நமக்கு இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க, அலோகேஷன் செல்லில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டிமாண்டு அண்ட் அவைலபிலிட்டி இந்த 2 வேல்யூஸையும் நம்ம இங்கே அலாட் பண்ணி தான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிமாண்டும் அவைலபிலிட்டியும் நமக்கு சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் தான் நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டிமாண்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்? 19 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் தான் அவைலபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே 19 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொன்னால் இந்த டேபிளில் நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இந்த கார்னர் தான். இந்த செல்லை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணி இங்கே நம்ம அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அலாட் பண்ணிவிட்டு அதே போல் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செல்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டை எப்படி நம்ம அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த செல்லை சூஸ் பண்ணும்பொழுது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக அவைலபிலிட்டி அண்ட் இந்த செல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக டிமாண்ட், இந்த 2 வேல்யூஸை நம்ம இங்கே நோட் பண்ணணும். இங்கே 16 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இந்த 2 வேல்யூஸில் மினிமம் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணி இங்கே அலாட் பண்ணணும். இப்போ இங்கே 2 வேல்யூஸில் மினிமம் வந்து நமக்கு என்ன? 16. அதை ஃபஸ்ட்டு இந்த செல்லில் நம்ம அலாட் பண்ணணும். இப்போ அலாட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 16 இங்கே நம்ம டிமாண்ட் ஃபுல்லாக இங்கே நம்ம அலாட் பண்ணியாச்சு இல்லையா? அப்போ இந்த காலத்தை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இந்த 16 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 16 அலாட் பண்ணதுனால இங்கே அவைலபிலிட்டியில் நம்ம 16 சப் பண்ணிடணும். சப் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு? 3 நமக்கு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செல்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணி இதே இந்த நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செல்லை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு காலம் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா, அதை நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள செல்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த செல்ஸில் நார்த் வெஸ்ட்டு கார்னர் எது? இந்த செல் தான். இப்போ இங்கே நம்ம அலாட் பண்ணணும். இங்கே அலாட் பண்ணும்பொழுது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக அவைலபிலிட்டி அண்ட் டிமாண்ட், இந்த 2 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ எடுத்து அலாட் பண்ணணும். இங்கே 3 தான் மினிமம் வேல்யூ, அதை நம்ம இங்கே அலாட் பண்ணிடலாம். இப்போ 3 நம்ம இங்கே அலாட் பண்ணதுக்கு பிறகு இந்த ரோ நமக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் 3 இருக்கு இல்லையா, அப்போ இந்த 3 நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த ரோவும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். இங்கே நம்ம 3 நம்ம இங்கே அலாட் பண்ணதுனால 18 3 சப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூ 15 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இங்கே பேலன்ஸ் உள்ள செல் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தடில் நம்ம அலாட்மெண்ட் அலாட் பண்ணணும். இங்கே நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இந்த செல் இல்லையா. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக மினிமம் வேல்யூ, இங்கே டிமாண்ட் வந்து 15 இருக்குது, அவைலபிலிட்டி 37 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? 15 நம்ம அலாட் பண்ணணும். இங்கே 15 நம்ம அலாட் பண்ணிவிடுவோம். இந்த 15 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த காலம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம 15 சப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? 22 நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இப்படி நமக்கு செல்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த செல்லை எடுத்துக்கணும், இந்த 4 செல்லை மட்டும் எடுத்துக்கணும். இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் செல் எது? இந்த செல். இங்கே நம்ம அலாட் பண்ணும்பொழுது மினிமம் வேல்யூ, இந்த 2 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ நம்ம அலாட் பண்ணுவோம். மினிமம் வந்து நமக்கு 22 அலாட் பண்ணிவிட்டு இந்த 22 நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். அதே போல் இந்த ரோவும் கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம 22 சப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? 9 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த 2 செல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த 2 செல்லையும் நார்த் வெஸ்ட் கார்னர் செல்னால் இந்த செல் தான். நமக்கு இங்கே நமக்கு இந்த 2 வேல்யூஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதில் மினிமம் வேல்யூ 9. அப்போ 9 நம்ம இங்கே அலாட் பண்ணிவிடுவோம். அலாட் பண்ணிவிட்டு இந்த 9 நமக்கு கேன்சல் ஆகிடும், இந்த செல்லும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 9 நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 25 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் செல் என்ன? இந்த ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 25 தான், அதாவது டிமாண்டும் 25 தான், அவைலபிலிட்டியும் 25 தான். அப்போ நம்ம 25 இங்கே அலாட் பண்ணிவிட்டு இங்கே 25 நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்படி நம்ம இந்த செல்லும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே அலாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் நமக்கு இங்கே சொல்யூஷன். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து ரோ இல்லையா, இந்த பாக்ஸில் ரோ, இது காலம், இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ இதை X11 ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டை X11 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். X11னுடைய வேல்யூ 16. நெக்ஸ்ட் இங்கே என்ன நமக்கு? இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் X12 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன அலாட் பண்ணியிருக்கோம்? 3 அலாட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் இந்த செல் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து செகண்ட் ரோ
செகண்ட் காலம். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், எக்ஸ் டூ டூ செகண்ட் ரோ செகண்ட் காலம் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அலாட்மெண்ட் கொடுத்துருக்கோம் 15, அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம், ஏன்னா டி த்ரீ கரஸ்பாண்டிங்காக இருக்கு இல்லையா, தேர்ட் காலம். அப்போ எக்ஸ் டூ த்ரீ செகண்ட் ரோ தேர்ட் காலம், அதனுடைய வேல்யூ என்ன அலாட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் 22. நெக்ஸ்ட்டு அடுத்த அலோகேஷன் எங்கே இருக்குது, இந்த செல்லில் இருக்குது, இது வந்து தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணலாம், எக்ஸ் த்ரீ த்ரீ இஸ் ஈக்குவல் டு நயன் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கடைசியாக உள்ள செல் இது, இது வந்து தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த்து காலம். அப்போ எக்ஸ் த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இதனுடைய வேல்யூ நமக்கு அழகாக என்ன அலாட் பண்ணியிருக்கோம், 25. இதுதான் நமக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது மட்டும் இல்லை, இதில் காஸ்ட்டையும் கேட்பாங்க. இப்போ காஸ்ட்டு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அலாட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த வேல்யூவை, இந்த காஸ்ட்டு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 16 யூனிட்ஸ் நமக்கு இங்கே தேவை, அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 5. அப்போ 16 × 5, அதே போல் ப்ளஸ் 3 × 3, அதே போல் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா நமக்கு டோட்டல் காஸ்ட்டு கிடைக்கும். ஒருவேளை நமக்கு ப்ராப்ளத்தில் காஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஒவ்வொரு செல்லையும் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் காஸ்ட்டு. ஆனால் நம்ம ப்ராப்ளத்தில் இந்த அலோகேஷன், அதாவது இந்த சொல்யூஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். இப்போ இதே ப்ராப்ளத்தை நமக்கு இன்னொரு மெத்தட்லையும் கேட்கலாம், அதாவது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். அந்த மெத்தட்லையும் நமக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணலாம் ஈஸியாக. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டேபிளில், இந்த காஸ்ட்டில் மினிமல் காஸ்ட்டை சூஸ் பண்ணி அந்த செல்லில் நம்ம ஃபஸ்ட் அலோகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே 1 தான் மினிமம், 1 யூனிட் காஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் மினிமம் வேல்யூ. இந்த செல்லில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போ இந்த 1 கரஸ்பாண்டிங்காக அவைலபிலிட்டி அண்ட் டிமாண்ட், இந்த 2 வேல்யூஸில் மினிமமாக எடுத்து நம்ம அலாட் பண்ணுவோம். எப்படி நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே போல் அலாட் பண்ணி அலாட் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள செல்லை நம்ம கேன்சல் பண்ணுவோம். இப்போ இந்த 2 ஃபஸ்ட் ஒரே ஒரு அலோகேஷன் மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே 25, இங்கே 37 இருக்கு இல்லையா, இதில் மினிமம் 25. அப்போ இந்த 25 நம்ம இங்கே அலாட் பண்ணிடணும். அலாட் பண்ணிவிட்டு இந்த 25 கரஸ்பாண்டிங்காக உள்ள இந்த செல், இந்த செல்லை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். இந்த 25 கேன்சல் ஆகிடும். இங்கே 37 நமக்கு 25 போனால் பேலன்ஸ் 12. இதே போல் நம்ம நெக்ஸ்ட் உள்ள செல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் மினிமல் காஸ்ட்டை எடுத்து நம்ம இங்கே அலாட் பண்ணணும். இங்கே மினிமல் காஸ்ட்டு 3 இல்லையா, இந்த 2, 3 நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அவைலபிலிட்டி அண்ட் டிமாண்ட், இந்த 2 வேல்யூஸில் மினிமம் எதுவோ அதை அலாட் பண்ணணும். இதே போல் நம்ம அலோகேஷன்ஸ் அலாட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் மினிமல் காஸ்ட், இதையும் நம்ம லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்லையும் நம்ம டிஸ்கஸ், அதாவது சொல்யூஷன் கால்குலேட் பண்ணலாம். அப்படி கேட்டால் கூட நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.